Hello friends, welcome to Sachi Samayal. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்ப வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஓமத்தை வந்து உள்ளங்கையில் வச்சு ஓரளவுக்கு நல்லா கசக்கி போடுங்க, அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அடுத்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். நெய் போட்டு இதை பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நம்ம சூடு பண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால நல்ல சூடில் இருக்கும். அதனால ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சூடும் ஓரளவுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கரலாம். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு நம்ம மாவு எடுத்து இது மாதிரி பிடிக்கும் போது நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக நமக்கு மாவு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கரலாம். நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து பாத்திரத்துலேயும் கையிலையும் ஒட்டாத அளவுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி தேப்போம் இல்லையா கட்டை, அதில் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கரலாம். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு பாகம் பிரிச்சுக்கரலாம். பாகம் பிரித்தாச்சு, இப்போ எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. போட்டாச்சு, இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை வச்சுட்டு அடுத்து உள்ளதை நம்ம தேய்ச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சாச்சு. கடைசி மாவு மட்டும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்த பிறகு இதை எடுத்து தட்டில் வைக்காம இதிலே வச்சு இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதுலேருந்து ஒன்று எடுத்து இது மேலே வச்சிடலாம். இதை வந்து ஏற்கனவே உள்ளதோட ஈக்குவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஈக்குவல் பண்ணி விட்ட பிறகு இது மேலேயும் எண்ணெய் ஊற்றி இது மேலே நம்ம இன்னொரு மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து வச்சுக்கரலாம். இது மாதிரி 4 மாவை ஒரே கட்டையில் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. என்னோட சப்பாத்தி கட்டை ரொம்ப சின்னது, அதனால ஒரு 4 மாவுக்கு தான் இது செட் ஆகும். உங்களோடது ரொம்ப பெருசுனா ஒரு 5-6 மாவு போட்டு ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை செய்யலாம். ஓரளவுக்கு நல்லா பெரிய ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட்டை ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா கவர் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு வட்ட ஷேப்பில் இருக்கிற தட்டை இல்லைன்னா பவுல் எடுத்து வச்சு சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அதெல்லாம் கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா முடிஞ்ச வரைக்கும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கரலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைமில் இதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து கையில் இது மாதிரி வச்சுக்கோங்க. கையில் வச்சு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வர மெதுவாக சுருட்டி விட்டுக்கரலாம். பாருங்கள், சூப்பராக வருது. கடைசியாக முடிக்க போகும்போது மட்டும் அந்த எண்டில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கரலாம். ஏன்னா இது மாதிரி சுருட்டி வச்சு பொறிக்கும் போது இது டக்குன்னு விட்டுரும், அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவி இதை கவர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா பீஸையுமே நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஷேப்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம்.
இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. இந்த டைம்ல இதை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா இதோ மேலே மட்டும் நல்லா செவந்துட்டு உள்ள வேகாம இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை நல்லா மெதுவாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதோட கலர் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இப்போ பாருங்க சூப்பரா எல்லாமே நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். பாருங்க எல்லாத்தையுமே நல்லா பொறிச்செடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வறுத்தரைச்ச ஜீரகத்தூள், அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து ஒன்றண்டா தட்டி வச்சிருக்கேன், அதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்நாக்ஸையும் இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொடி எல்லாமே இந்த ஸ்நாக்ஸோட நல்லா செட் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா இதை கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.